சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். சுவாமி, இன்றைக்குள்ள சபரிமலை நியூஸை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நியூஸஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் ஒருத்தங்க எல்லா டெஸ்ட்டையும் போடணும்னு சொல்லியிருக்கு, எல்லா டெஸ்ட்டுக்கும் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சபரிமலையில் புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது நேற்று புதன்கிழமை அன்னைக்கு ஒரு லேபரேட்டரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது, புதுச்சேரி அரசாங்கம் வந்து சபரிமலைக்கு போகக்கூடிய சபரி சாமிமார்களுக்கு ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து மகர விளக்கு பூஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஒரு சில நியூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் இருக்கக்கூடிய மேல் சாந்திக்கு குவாரண்டைனில் இருக்காங்களாம், அந்த நியூஸை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த பெண்டிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக இன்றைக்கி சொல்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ சபரிமலையில் இருக்கிறவங்க கட்டாயம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல், எந்த டெஸ்ட்டு எடுத்தாலும் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள், எல்லாமே நார்மலான கொரோனா டெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்க ஒரு ஆள் வந்து, ஒரு தன்னார்வத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதோட ரிசல்ட்டு இன்னும் வரல. 29ஆம் தேதி அந்த கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது எந்த டெஸ்ட் இருந்தாலும் 48 மணி நேரத்து வரைக்கும் அலோவ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சாமியார்கள் வந்து நான் வெளியூர்லேருந்து வருவாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆன்டிஜென் வந்து என்னது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும்னா அதுவே 24 ஹவர்ஸ் ஆகும். அப்படி எடுத்து பெங்களூர், ஓசூர், இப்போ சென்னையிலேருந்து போனாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த கொண்டு போகிறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது ஹைகோர்ட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸ் முடிவு வந்துச்சுன்னா என்ன, எனி டெஸ்ட் ஆஃப் கொரோனா, எந்த டெஸ்ட்னாலும் கொரோனாவை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவை வந்து சொல்லணும், ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது வந்து அமிட் அன்சர்டனிட்டி ஓவர் கொரோனா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வந்து, ஒரு டெஸ்ட் லேபரேட்டரி வந்து சபரிமலை டெம்பிள் மேலே சன்னிதானத்துலையா இல்லை நிலக்கல்லையான்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல வந்து புதன்கிழமை ஓவன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பட் அதோட கன்ஃபார்மான நியூஸ் வந்து எதுவுமே அந்த வெப்சைட்டில் அவங்க சொல்லலை. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் வந்து இருக்கான்னு தெரியல. இன்றைக்கி யாராவது சாமிமார்கள் போயிட்டு வந்தால் மட்டும்தான் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியும், அது வரைக்கும் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது சுவாமி சரணம். மூணாவது வந்து புதுச்சேரி அரசாங்கம் வந்து போகக்கூடிய சாமிமார்களுக்கு, அதாவது கவர்மெண்ட்டில் போய் பண்ணால் டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, அப்படிங்கிறதுனால ப்ரைவேட்டில் போய் அவங்க 8 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய டெஸ்ட்டை கவர்மெண்ட்டு பண்ணி கொடுக்குறாங்க, அதாவது மானிய விலையில் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி புதுச்சேரி ஐயப்ப சேவா சங்கம் வந்து புதுச்சேரி முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இதுக்கு வந்து மானிய விலையில் ஏற்பாடு பண்ணி கிட்டு வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர விளக்கு பூஜைக்காக நேற்று சபரிமலையில் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு. திறந்து ஜனவரி 19 வரைக்கும் இருக்கும். இப்போ ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை, ஐயப்பன் ஒளிவடிவமாக தோன்றுவார். அப்புறம் வந்து நாலாவது அஞ்சு கடைசியாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சபரிமலையில் இருக்கக்கூடிய மேல் சாந்தி VK ஜெயராஜ் பட்டி அப்படிங்கிறவருக்கு வந்து அவரை வந்து குவாரண்டைனில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய 2 பூசாரிகள் 2 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதுனால இவரையும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மகர விளக்கு பூஜையை வந்து இவருக்கு பதிலாக வேறு யாராவது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சபரிமலையில் இருக்கக்கூடிய மேல் சாந்தி குவாரண்டைனில் இருக்கிறதுனால போகிற சாமிமார்கள் எல்லாத்துக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும் என்பதை நான் வந்து அதில் சொல்லிவிட்டேன். அதனால் கட்டாயம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இல்லாமல் போகாதீங்க. ஆமாம், அப்புறம் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கைகோட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அவர் போட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா எனி டெஸ்ட்னாலும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக பெண்டிங் இஷ்யூஸ், நிறைய சாமி நேர் கூட கேட்டிருந்தாங்க எனக்கு, சாமி ஆல்ரெடி புக் டிக்கெட் பெண்டிங் வருது ஆனால் கிடச்சும் புக் பண்ண முடியலை, என்ன பண்ணுறது சாமின்னு கேட்டிருக்காங்க. இவங்க நான் என்ன பண்ணுற சாமி, அதாவது உங்களுக்கு பெண்டிங் இஷ்யூஸுங்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது சாமி, அதாவது அதில் டிக்கெட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லாஸ்ட் டைம் டிக்கெட் புக் பண்ணும்போது பெண்டிங் இஷ்யூவோடு இருந்த ஒரு ஐடியா வச்சு தான் நான் உள்ளே போனேன். உங்களுக்கு இப்போ 250 அந்த ஸ்லாட்டில் 250 100 மேலே இருந்துச்சுன்னு வைங்களா, நீங்கள் பெண்டிங் இஷ்யூவோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். பெண்டிங் இஷ்யூவோடு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடும். பெண்டிங் இஷ்யூங்கிறது ஒன்றுமே கிடையாது, அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ண டிக்கெட்டு உங்களுக்கு கிடைக்காம இன்னொரு ஆள் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த சர்வரில் அந்த மாதிரி காமிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சளவு அது அப்படித்தான் காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படின்னா லாஸ்ட் டைம் இப்போ அந்த 28th டிசம்பரில் வந்து அவங்க 6 PM ஓப்பன் பண்ணும்போது நான் பெண்டிங்
இஷ்யூவோட இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட்டை ஒரு ஐடியா வச்சு தான் நான் உள்ளே போனேன். அதே ஆதாரம் வச்சு ரெண்டு மா நான் அந்த டைம் எந்த டைம் இது டிசம்பர் 2 ஓப்பன் பண்ணாங்க, அதுலேயும் அதை வச்சு ஓப்பன் பண்ணேன். அதில் அதில் கிடச்சி நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிசம்பர் 20 ஓப்பன் பண்ணான்னு நினைக்கிறேன். அதில் அதுலேயும் நான் டிக்கெட்டை புக் பண்ணேன், அதுலேயும் டிக்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த ட்ரிப்பு அதுலேயும் ஒரு 5 ஐடி பண்ணி நான் டிக்கெட் புக் பண்ணேன். அதனால் பெண்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்லாட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் இஷ்யூஸ் வராது. நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணுறது ஒரு ஸ்லாட் ரெண்டு ஸ்லாட் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்குள்ளே வேறு ஒரு ஆள் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் இஷ்யூஸாக போகும். அப்படி பெண்டிங் இஷ்யூஸ் இருந்தாலும் திருப்பி திருப்பி நீங்கள் ஆட் விசிட் லிஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆயிரும் சாமி. இதனால் பெண்டிங் இஷ்யூஸ் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எந்த ஸ்லாட்டில் உங்களுக்கு என் டேட்டை பார்க்காதீங்க, இந்த டேட் தான் எனக்கு வேணும்னு பார்க்காதீங்க, எந்த டேட்டு கிடைச்சாலும் சரி உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள். அதிகமாக எந்த டேட்டில் ஸ்லாட் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் போங்க, உங்களுக்கு பெண்டிங் இஷ்யூஸ் வராது சாமி. யாராவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா.